இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் பெருமாள் தான் ஞாபகம் வருவார். அந்த வகையில் கன்னி ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் மாதமே இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் யாருக்கெல்லாம் யோகம் அடிக்கும், அதாவது 12 ராசிகளில் யாருக்கு யோகம் அடிக்கும், அந்த யோகத்தினால் அவர்கள் பெறப்போகும் பலன்கள் என்ன, அதே மாதிரி எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துல்லியமான கணிப்பு பற்றிய தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாகவே இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது. கிரகங்கள் அமைந்திருக்கும் நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முற்பகுதியில் ராசியில் வக்ர நிலையில் இருப்பதோடு பிற்பகுதியில் விரயஸ்தானத்திற்கு செல்வதால் சுமாரான பலன்கள் தான் பெற முடியும். அதாவது பொறுமையாக எந்த விஷயத்திலும் செயல்படுவது நல்லது, முடிவெடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி கோபத்தை குறைத்து கொண்டு குணமாக பேசுவதால் சாதகமான சூழலே நிலவும். உடன் பிறப்புகள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், இருப்பினும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வதால் நற்பலன்கள் உண்டாகும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிணக்குகள் கூட ஏற்பட்டாலும் மனம் விட்டு பேச அன்பு பெருகும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்களாக செப்டம்பர் 21, 22, 23 இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரத்தை சூப்பராக கடந்து விடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ராசி அதிபதி கடகத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அன்பும் அமைதியும் அதிகரிக்கும். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் கைவிடாமல் இருப்பது உங்களுக்கு அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியில் ராகுவும் கேது 7 வந்துள்ளதால் இதுவரை இருந்த காரிய தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகி உங்கள் இலக்கை அடைவதற்கான சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். வீடு வாகன சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தி அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில விரய செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவு செய்வதில் சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம். முன்னோர் வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் இருக்கும் பல்வேறு மனக்கசப்புகள் நீங்கும். அனைத்து வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்களாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகள் இருக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் நரசிம்மல் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, புதன் ஆதித்ய யோகமாக ராசிக்கு 4 இடத்தில் சூரியனுடன் புதன் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் பல நன்மைகள் கைகூடி வரும். உங்களின் திறமை வெளிப்பட்டு அற்புதமான மாதமாக இருப்பதால் உங்களின் உத்தியோகம் தொழிலில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா விரும்பிய உயரத்தை அடைய முடியும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா அது நிச்சயம் சாதகமாக இருக்கும். உங்களின் பேச்சு அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கும் என்பதால் பல கடினமான விஷயங்கள் சாதகமாக முடியும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் சில ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 27, 28 பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரம நாட்களை கடந்து விடலாம். எதிலும் பொறுமையாக செயல்பட்டு சிறப்பாக நடந்து கொள்பவர்கள் தான் கடகராசினர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக ஆர்வத்தோடு செயல்படுத்துவது வழக்கம். ஆனால் இந்த மாதம் எதிலும் மிக ஆர்வத்தோடு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. எதிலும் ஒரு கட்டுப்பாடு தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாக தான் இருக்கும். பணவரவும் சிறப்பாக தான் இருக்கும். அதனால் வரவேண்டிய பணவரவு கைக்கு வந்து சேரும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும்.
பிரபலங்களின் நட்பு நன்றாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யோசித்து எந்த வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா மகிழ்ச்சியும் சாதகமான சூழலும் ஏற்படும். எதிரிகளால் சில இடர்பாடு இருந்தாலும் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தம்பதியிடையே சிறு மன கஷ்டங்கள் இருந்தாலும் அன்பு பெருகும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்கள் சந்திர வழிபாடு செய்ய வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு ராசிநாதன் சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். இவர் புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் தருவார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார நிலை அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடன் மனக்கசப்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பேச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். சுபவிரிய செலவுகள் ஏற்படக்கூடும். அதாவது வீடு பழுது பார்த்தல், புதிய வீடு கட்டுதல் போன்ற செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படலாம். பக்தி அதிகரிக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமான சூழல் தான் நிலவும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அப்புறம் அக்டோபர் 1 மற்றும் 2 தேதிகள் இருக்கிறது. அப்போது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்ய எல்லாம் வெற்றியை தரும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். உங்கள் ராசியில் இருந்தாலும் விரையாதிபதியான சூரியன் ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது அவசியம். செலவுகள் அதிகரிக்கும். செலவை கவனமாக செய்வதோடு சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடி ஏற்படாமல் தவிக்கலாம். உத்தியோகம் தொழிலில் கவனமாக செயல்பட நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். எதிர்காலம் குறித்து அதிகம் அலட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாத பயம் உங்களை பின்னடைவு அடைய செய்யும் என்பதால் எதிலும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. எது குறித்தும் அதீத கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். அதை அப்படியே விட்டுருங்க. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3, 4 மற்றும் 5 நரசிம்மர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் சிறந்த பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் என்பதால் தொழில் வியாபாரம் சிறக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உயரத்தை எட்ட முடியும். உங்களின் கடமை உணர்வு வெற்றியை தரக்கூடிய விதமாகவே இருக்கும். உடன் பிறப்புகளிடமும் உறவினர்களிடமும் மனக்கசப்பு உண்டாக வாய்ப்பு உள்ளதால் பேச்சு செயலில் கவனம் தேவை. எதிர்காலம் குறித்து அதிக கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி முடிவு எடுப்பதில் கவனமாக இருந்தால் வெற்றியை பெறலாம். அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவிடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சொத்து வீடு வாங்கும் யோகம் உண்டு. இருப்பினும் அதனை வாங்குவதில் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 8 அந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். விருச்சிக ராசிக்கான அதிபதி 6 இருப்பதால் அதாவது இந்த மாதம் உங்களுடைய அதிபதி 6 சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயல்வதும் எது குறித்து அதிக சிந்தனை செய்வதை குறைத்து கொண்டாலே மன அமைதி உண்டாகும். உங்களின் பேச்சாற்றலால் அனைவரையும் கவருவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கோபத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடித்தால் பல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதம் உங்களுடைய தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் குதூகலமும் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 8 அந்த சமயத்தில் அதிக செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி. உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு இருப்பதும் 12 ராகு இருப்பதன் காரணமாக உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களின் சிந்தனை செயலில் ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். பக்தி அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் நினைத்த தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பும் பெறுவீர்கள். நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடும். அதனால் செலவை கட்டுப்படுத்துவதில் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். குடும்ப உறவினர்களுடனான கருத்து வேறுபாட்டில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம்.
தாய் வழி உறவுகளால் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 9, 10, 11 அந்த சமயத்தில் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராகுகேது பெயர்ச்சி நல்ல சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவே இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் எடுக்கக்கூடிய வேளையில் பல தடங்கல்கள் வரக்கூடும், என்றாலும் அதை மீறி வெற்றியை பெறும் முயற்சியும் உத்வேகமும் உங்களிடம் இருக்கும். உங்கள் மனது எதிர்மறை சிந்தனைகளை நீக்கினாலே வெற்றி தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். காதலில் மகிழ்ச்சியும் குழந்தைகளால் குதூகலமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 மற்றும் 13 நீங்கள் அனுமன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றி தான். கும்பராசி நேர்களே, ராசிக்கு குரு சாதகமாக இருப்பதால் நல்ல பலனை பெறக்கூடிய சூழல் இருக்கும். உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்றாலும் நிதி நிலைமை சாதகமற்றதாக இருக்கும். ஒரு புறம் பணவரவு இருந்தாலும் இன்னொரு புறம் செலவும் இருக்கும். பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனம் தேவை. முடிந்தவரை கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பதால் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். கடன் கொடுத்தால் மீண்டும் திருப்பி வருவது கஷ்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். சிறு சிறு மன வருத்தம் வந்து நீங்கும். தாயின் நலனில் கவனம் இருப்பதும் தாய் வழி உறவுடன் கசப்பான நிகழ்வுகள் நடக்கலாம். எதிரிகளுடனும் கவனம் தேவை. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, 15 மற்றும் செப்டம்பர் 18 நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களே, ராசிநாதன் குரு 10 சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் தற்போது நடந்த ராகுகேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது தடைகள் நீங்கி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தரும். உத்தியோகம் தொழிலில் இருந்த தடங்கல்களும் ஏமாற்றங்களும் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபமாக நடந்து கொள்வது மன வருத்தம் தரக்கூடிய மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். மன உறுதி அதிகரித்து எந்த செயலாக இருந்தாலும் அதை சிறப்பாக நிறைவேற்றும் சூழலும் உருவாகும். உறவில் நல்ல பிணைப்பு உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த மாதிரி ஆவணங்கள் கையாள்வதிலும் கவனம் தேவை. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, அக்டோபர் 16, 17 நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், தனுசு, மகரம் மற்றும் மீனம் 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கன்னி மற்றும் விருச்சகம் ஆகிய 3 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்களே கிடைக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.